வணக்கம். இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் புல்லட் ட்ரெயின். ஏன் இது முதல் விமர்சனம், ஏன் குருதி ஆட்டம் போடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் தான் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. வியாழக்கிழமை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வியாழக்கிழமை நான் பார்த்துட்டேன், ஆனால் வழக்கம் போல் நான் ரிவ்யூ லேட்டாக தான் போடுறேன். அந்த ரிலீஸ் ஆர்டருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீதி நேர்மையோட இந்த படத்துடைய ரிவ்யூ ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இந்த மாதிரியான நீதி நேர்மையெல்லாம் பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரிவ்யூ பண்ணுங்கள். புல்லட் ட்ரெயின். பிராட் பிட் ஒரு அசாசின். ஜப்பானில் ஓடுற ஒரு புல்லட் ட்ரெயின்லேருந்து ஒரு ப்ரீஃப் கேஸை ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வரணும்னு அவர் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நான் எவ்வளோ பெரிய கில்லர், எனக்கு இவ்வளோ சப்பையான அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர் அந்த புல்லட் ட்ரெயினில் ஏறாரு. ஆனால் அந்த ப்ரீஃப் கேஸை எடுக்க போகும்போது அது அவ்வளோ சப்பையான வேலை இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஏன்னா அவரை மாதிரியே அந்த புல்லட் ட்ரெயினில் விதவிதமாக பல கூலிப்படை கொலைக்காரர்கள் டான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தனித்தனியாக மோட்டிவ் இருக்குது. எல்லாருடைய ஸ்டோரியுமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த ப்ரீஃப் கேஸோட கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஹைப்பரான ஆக்ஷனோட லிங்க் பண்ணி சொல்லியிருக்கிற படம் தான் இந்த புல்லட் ட்ரெயின். டெட்பூல் 2, ஜான் விக் உள்ளிட்ட படங்களுடைய டைரக்டர் டேவிட் லீச் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். அவர் எதுக்கெல்லாம் ஃபேமஸோ, ரசிகர்கள் என்னெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாம் இந்த படத்தில் அவர் அப்படியே வச்சிருக்காரு. அடிப்படையில் ஒரு ஸ்டண்ட்மேன் அப்படிங்கிறதுனால சண்டை காட்சிகளும் ரொம்ப நல்லா வடிவமைச்சிருக்காரு. இப்பவும் இன்டர்நேஷனல் லெவலில் தனக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிற, தனக்கான ப்ராஜெக்டை தானே அசம்பிள் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஸ்டார் தான் பிராட் பிட். ஆனால் இந்த படத்தில் என்ன மனுஷையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லாஃபிங் வித் ஹிம், லாஃபிங் அட் ஹிம் ரெண்டு வகையான காமெடியிலையும் கலகியிருக்காரு. அவரும் டெட் பேன் மோட்ல அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், கவுண்டர் டைலாக்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஜோயி கிங், மைக்கேல் ஷேனன், ஜாஸி பீட்ஸ்னு படத்தில் நிறைய நடிகர்கள் இருந்தாலும் லெமன் அண்ட் டான்சரின் ரெண்டு கொலைகாரர்கள் கேரக்டரில் வர பிரையன் டைரி ஹென்ரியும் ஆரன் டெய்லர் ஜான்சன் கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கிறாங்க. த தாமஸ் த டேங்க் இன்ஜின் சின்ன வயசில் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்று வரும், அதை வச்சு பிரையன் பேசுகிற வசனங்கள் காட்சிகள், இவருக்கும் ஆரனுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, கேக்கியா வந்து போற எங்களுடைய பிளாஷ்பேக் காட்சிகள்னு ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. டெட்பூல் 2 நடிச்சதுக்கு பரிகாரமா ரேன் ரெனல்ஸ் ஒரு கேமியோல வராரு. ஜாஸி பீட்ஸும் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் சொல்லும். பட் அவங்க வரதுனால இந்த கதையில எந்த பயனும் இல்லை. ரசிகர்கள் சும்மா அவங்க பார்த்தாலும் ஒரு எக்ஸைட்டே கத்துறாங்களே அவ்வளவுதான். மேபி ப்ரீக்வல் சீக்வல் ஏதாவது பிளான் பண்ணாங்கன்னா இப்போ இந்த கேரக்டர்ஸ் வச்சுருன்னு வச்சுட்டாங்க போல இருக்கு. ஆனால் ஜஸ்ட் 4 வருஷம் முன்னாடி தான் எடுத்த படத்துக்கு தானே எவ்வளோ சீக்கிரம் யாரும் ஹோமாஜெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா டெட்பூல் 2 ஜாஸி பீட்ஸ் ஒரு கேரக்டர்ல டாமினோங்கிற கேரக்டர்ல வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துலயும் அந்த கேரக்டரோட ரெப்ளிகா மாதிரி தான் இந்த கேரக்டரும் இருக்கு. அண்ட் இந்த படத்துல பிராட் பிட்டுக்கு வந்து லக்கு இல்லை லக்குலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த படத்துல அவங்களுக்கு சூப்பர் பவரே குட் லக் தான். ஸோ இந்த படத்தில் வந்து அது வந்து இந்த ஞாபகப்படுத்து. இந்த மாதிரி விஷயங்களும் தவிர்த்துக்கலாம் நினைக்கிறேன். டெட்பூல் 2 மட்டும் இல்லை, டாரண்டினோ, டேவிட் ஃபின்ச்சர், ஷேன் பிளாக் உள்ளிட்ட இயக்குனருடைய மேக்கிங் ஸ்டைலையும் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ஹிட்மேனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரினு சொல்கிறாங்க. அது நல்லா இருக்கு. ஏன் ஒரு பாம்புக்கு ஒரு வாட்டர் பாட்டில்லாம் கூட பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. திடீர்னு அப்படியே ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய என்ஜாயபுளான விஷயங்கள் படத்தில் அங்கங்கே அப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் படத்துடைய பிளஸ் பாயிண்ட்டுங்கிறது ஹியூமர் தான். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவ்வளோ ஹியூமரை கொட்டி வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் ரத்தக்கலையாக செம்ம ஸ்டைலிஷ்டான வைலண்டான சண்டை காட்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுலேயே நடுவில் நடுவில் டயலாகில், சிச்சுவேஷனில், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லன்னு ஹியூமர் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் இந்த படம். ஏன் சண்டை காட்சிகளோட ஹியூமர் இருக்கு. பட் அந்த டவுன் சைடு இதே ஹியூமரே டூ மச்சா இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் நம்மளால சீரியஸா எடுத்துக்க முடியல. எந்த இடத்துலயும் ஒரு அழுத்தம் நம்மளால ஃபீல்லாம் பண்ண முடியல. இந்த லெமன் டாஜரின் கேரக்டர்ல இருக்கிற அக்கறை வேற எந்த ட்ராக்லயுமே காட்டப்படல. ஜோயின் கேரக்டர்லாம் ரொம்ப சிறுபலித்தனமா இருந்துச்சு. திடீர் திடீர்னு நிறைய கேரக்டர்ஸ் புது புதுசா வந்துட்டே இருக்காங்க, வில்லன்கள் வந்துட்டே இருக்காங்க. திடீர் திடீர்னு அவங்க காணாம போயிடுறாங்க. பிராட் பிட் கேரக்டர் தான் படத்துடைய ப்ரொடாகனிஸ்ட். ஆனா அவருக்கு பெருசா த்ரெட்டெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ணவே முடியல. ஹாப்பி கோயின்சிடன்சஸ் மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலதெல்லாம் நல்லா இருக்கு, சிலதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. மொத்தத்தில் இந்த புல்லட் ட்ரெயின் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு பல அசாசின்ஸ் அப்படிங்கிற சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிரேமேனுடைய கதையை ஞாபகப்படுத்தினாலும் இந்த கதை சுவாரஸ்யமாக நல்லா இருக்கு. படத்துக்கு பயங்கர கிரவுண்ட் பிரேக்கிங்காக புதுமையெல்லாம் எதுவும் பண்ணல, ஆனால் ஜாலியாக என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க அவ்வளோதான். ஸோ இந்த படம் வந்து தமிழ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. நான் பார்த்த இங்கிலீஷ் ஸ்டூடியோ வருஷனுக்கு சப்டைட்ஸ் இருந்துச்சு. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பயங்கர வயலண்டான படம், கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ட்ரெயினை விட்டு இறங்கியா